ராதாபுரம் தொகுதி விசைன்மலை பனங்குடியில் ரூபாய் 6 கோடி செலவில் மனோன்முனியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரி கட்டிடங்கள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். ராதாபுரம் தொகுதி பனங்குடி மற்றும் திசைன்மலையில் தலா ரூபாய் 3 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள மனோன்முனியம் சுந்தரனார் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி கட்டிடங்களை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக இன்று காலை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பனங்குடியில் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரும் மனோன்முனி சுந்தரனார் பல்கலைக்கழக ஆட்சிமன்ற குழு உறுப்பினருமான IS இன்பதுரை புதிய கல்லூரியில் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார். சுமார் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய கல்லூரியில் மொத்தம் 13 வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளது. தரைதளத்தில் ரூபாய் 1 கோடி செலவில் 3 வகுப்பறைகள், 1 ஆசிரியர் அறை, முன்புறத்தில் வரண்டா மற்றும் மாணவ மாணவியர், ஆசிரியர், அலுவலர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிவறை வசதி ஆகியவை கட்டப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட இளைஞரணி துணைச் செயலாளர் நெவிசன், வள்ளியூர் நகர துணைச் செயலாளர் கல்யாண சுந்தரம், மாவட்ட பிரதிநிதி முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கொண்டு வந்தது நாங்களாக